ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை பார்க்க போகிறோம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபிஷ் ஃப்ரை செய்ய போகிறோம். பான்ஃப்ரிட் ஃபிஷ் வந்து நான் எடுத்திருக்கேன், தமிழில் வந்து வாவல் மீன். இப்போ நான் வந்து ஃபிஷ் ஃப்ரை மசாலா நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆச்சி ஃபிஷ் ஃப்ரை மசாலானே விற்கிது வெளியில், அதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கொரியாண்டட் பவுடர், கொஞ்சமாக வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஃபிஷ் ஃப்ரை மசாலாவில் ஏற்கனவே சில்லி எல்லாம் இருக்கும், அதில் கொஞ்சமாக போட்டிருக்கேன். கொஞ்சம் டர்மரிக் பவுடர். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஹாஃப் சைஸ் அளவு நம்ம லெமன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட ஃபிஷ் ஃப்ரை மசாலா இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சமாக ஜீரகத்தூள், சோம்புத்தூள், மிளகுத்தூள் இது மூணையும் வந்து ஒரு ஹாஃப் ஹாஃப் ஸ்பூன் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ஒரு திக் பேஸ்ட்டாக நமக்கு வேணும். இந்த அளவுக்கு வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்க ஃபிஷ்ஷை வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 10 பீஸ் எடுத்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃபிஷ்ல எல்லா மசாலாவும் நல்லா சாறுற மாதிரி நல்லா தடவி விடுங்க. நான் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட மறந்துட்டேன், அதனால நீங்க அதுல முன்னாடியே நம்ம மசாலா மேக் பண்ணும்போதே போட்டுக்கோங்க. நான் மறந்தனால நான் இப்போ நான் ஆட் பண்றேன். இது கண்டிப்பா வந்து 1/2 hour to 45 minutes கண்டிப்பா வந்து ஊறணுங்க. ஃப்ரிட்ஜ்ல தனியா எடுத்து வச்சிருங்க. இப்போ பாருங்கன்னா தனியாக வந்து மசாலா எல்லாம் மேக் பண்ணது ஒரு பிளேட்டில் வச்சு தனியாக வச்சுட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஆயில் வந்து விட போகிறோம். ஆயில் ஏன் நம்ம விடுறோன்னா, இந்த ஃபிஷ்ல இருந்து மசாலா வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காண்டி நம்ம ஆயில் விடுறோம். ஆயில் விட்டு நீங்கள் வந்து ஒரு 1/2 hour to 45 minutes கண்டிப்பாக வந்து நீங்கள் ஊற வைங்க. அப்போனா தான் நல்லாயிருக்கும் ஃபிஷ்ஷு. இப்போ ஒரு 45 minutes ஆயிடுச்சு. எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இனிமேல் உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக எப்படி பொரிச்சு எடுக்கிறதுன்னு. ஒரு சைடு வெந்தோடனே இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கோங்க. அவசரப்பட்டு நீங்கள் டக்குன்னு எடுத்தீங்கன்னா ஃபிஷ் வந்து உடஞ்சிட்டு வரும். அதனால கொஞ்சம் பொறுமையாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பிக்கோங்க. லைட்டாக அப்படி செக் பண்ணிக்கோங்க, உடையிற மாதிரி இருந்து அப்படியே விட்டுருங்க. இப்போ இந்த சைடு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள் உடையாமல் வந்துடுச்சு. இதே மாதிரி நீங்கள் மீதமுள்ள ஃபிஷ்ஷையும் இதே மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அந்த சைடு வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். நான் ஃபிஷ் பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் ஃபிஷ் பொரிச்சு எடுத்தோடனே எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள்.